ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்னால் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. டிடிஎஃப் வாசனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நல்ல மனுஷன்தாங்க, அவரை பொறாம பிடிச்சவனுங்க பிடிக்காதவன், அதான் ஒருத்தர் நல்லா வளர்ந்து வந்துட்டானா அவனை எப்படா அழுத்துறதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சிஎம் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் வாசன் இந்த மாதிரி ஒரு நல்லா வளர்ந்து வர பசங்களை வந்துட்டு டீமோட்டிவேஷன்லாம் நம்ம ஊர் ஏன்னு தெரியல. பட் நல்ல மனுஷன், அந்த மாதிரி ஹெல்ப்பிங் மைண்டெல்லாம் யாருமே கிடைக்காது. நல்லா ஹெல்ப் பண்ணுறது தான். நான் அவனை கேட்குறேன், அவர் வந்துட்டு ஓவர் ஸ்பீடிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி சொல்கிறாரு. அவர் ஓவர் ஸ்பீடிங் பண்ண ரோடு எந்த ரோடுன்னு பாருங்கள். சரி, அவர் ஓவர் ஸ்பீடிங் பண்ணது தப்பு தான், சரிங்களா? இது வந்துட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரி அவர் போடுறதுனால பசங்களாம் வந்துட்டு தப்பான வழியில் போகிறாங்க. இவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க நோக்கம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. அப்போ எல்லாருமே வீலிங் பண்ணுவாங்க, எல்லாம் ஹார்ஸ் ட்ரைவ் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க, விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க, அப்புறம் மங்காத்தா மூவியாக இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கத்தி எடுத்து கொள்வது, காசு திருடுறது. அப்போ அந்த மூவியை பார்க்குறாங்கன்னா மூவி மேலே போய் கேஸ் போட்டுருவீங்களா? இது ஒரு படம் தாங்க. வீடியோவும் படம் என்னங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது ஒரு படம் மாதிரி தான். நீங்கள் அதை எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. இப்போ அவர் எந்த இதுக்காக பண்ணார், வண்டியோட டாப் ஸ்பீடு செக் பண்ணார், ஏன் இதை நீங்கள் கம்பெனி மேலே போடலாமே? ஏன், நம்ம அஜித் சார் நடித்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வண்டி ஓவர் ஸ்பீடிங் ஓட்டிகிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. ஒரு நல்ல வளர்ந்து வர பயணம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களால் முடியலன்னா சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள வந்துட்டு இது மட்டும் பண்ணாதீங்க. ஒரு ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிற அந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு அவங்க தூங்க விடாமல் இது பண்ணும், எனக்கு அது தெரியும். டிடிஎஃப் ப்ரோ, என்னோடய சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு, நானும் ஒரு பைக்கர் தான், எனக்கும் ரொம்ப ரைடிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்கிறேன்னு கிடையாது. இன்ஸ்பிரேஷன்றதுங்க நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தாங்க. அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்ல அவரை பற்றி, டிடிஎஃப் வாசனை பற்றி ரொம்ப இதாக போட்டிருக்கீங்க. பட் அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். பட் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, எடுத்துக்கிறவங்க கையில் தான் இருக்குது அவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரான்னு. விடுங்க, வாழ்க்கையில் நல்லவங்க இருந்தாங்கன்னா 100ல் 2 பேர் நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓ, இருக்கலாம், தப்பே இல்லை. பேர் இருந்தால் தானே பேரை கெடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நல்ல பேர் இருக்கு அவருக்கு, அது எப்படியே கெடுத்து வியூஸ்க்காகவே இந்த மாதிரி ஏதாவது தப்பு தப்பாக போடுவாங்க. இந்த மாதிரி இவர் இப்படி இல்லீகலாக இது பண்ணுறாரு, அவர் வந்துட்டு பசங்களுக்கான தப்பான இன்ஸ்பிரேஷனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வியூஸ் கவுண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. தம்பி, நீ வியூஸ்க்காக கொடுத்து என்ன வேணால் கொடுத்துக்கோ, பட் ஒருத்தரை பற்றிட்டு நீ டீமோட்டிவேஷன் பண்ணுறல. பட் ஃபஸ்ட் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம குறையை கிளியர் பண்ணும். அப்படி இல்லையா, அடுத்தவங்க குறையை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது. அடுத்தவங்க சொல்கிறான், நானாக இருக்கட்டும், இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப குட்டி யூடியூபர் தான், நாளைக்கே பெரிய ஆள் நீங்கள் மனசச்சு ஆகலாம். பட் ஆனாலும் என்றைக்கும் இன்றைக்கு மாதிரி தான் இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ராணுவ வீரன். என்றைக்குமே சரி, இன்றைக்குமே சரி, செத்தக்கப்புறம் ஐ எம் அன் இந்தியன் ஆர்மி சோல்ஜர். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தட். பட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நீ எதுக்கடா யூடியூப் சேனல் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல செய்யணும்னு ஆசை தாங்க. 40,000-50,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், அதில் சேவிங்ஸ் பண்ண முடியலங்க. முடியலன்றது பார்த்திங்கன்னா, எங்களுக்கு லீவ் வரணும்னா எங்கள் காசு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் யூனிஃபார்ம் நம்ம காசு, இந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நிறையா செலவு இருக்குது. லோன் எடுத்து ஒரு வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. விடுங்க, நான் சொல்லிட்டே போகிறது இதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எடுத்து இது மூலமாக வரக்கூடிய காசை வச்சு ஏழைங்களுக்கெல்லாம் முடிஞ்சளவு ஒரு சாப்பாடு, ஒரு துணிமணி நல்லா வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட்டில் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். பட் மற்றவங்க மாதிரி காசு என் பாக்கெட்டில் போட்டு செஞ்சேன்னா காட்ட மாட்டேன். அதுக்கான கணக்கு எடுத்து நான் ஒவ்வொரு வீடியோ, இன்றைக்கி நீங்கள் இந்த யூடியூப்பில் இவ்வளோ காசு வந்துச்சு, இவ்வளோ செலவு பண்ண, இந்த இதுக்கு இவ்வளோ இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டுடுறேன். ஸோ நீங்கள் மற்ற பாலிட்டிக்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்க வேணாம். பிகாஸ் விஜய் சொன்ன மாதிரி, ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன், ஐ எம் ஐ சோல்ஜர். ஓகேங்களா? நான் சத்தியம், சத்திய பிரமாணம்னு சொல்லுவேன். அது பண்ணியிருக்கேன் வந்து, என் நாட்டுக்காக உயிரை கொடுக்குவேன். ஓகேனா? இந்த மாதிரி யூடியூப்பில் நான் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணுறேன். நான் அதில் ஃபண்டு வர்ற அளவுக்கு 95% நான் ஏழைங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி அவங்களுக்கு பண்ணுவேன். இப்போ வர காசுலேயும் நான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப, எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அது ஹேண்டில் பண்ணுறதுக்கே முடியல. இருந்தாலும் நான் முடிஞ்சளவு ஒரு மாதம் என்னால் என் கண்ணில் படுறவங்களுக்கு, ஏழைங்களுக்கு நான் காசை கொடுக்கறது வரல, அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வேளை அவங்களுக்கு காசை கொடுத்தா கூட அவங்களுக்கு சாப்பாடுக்கு இந்த காலத்தில் 100 ரூபா தேவை. அதுவும் அது 10 ரூபா கொடுக்குறதுக்கு நான் சாப்பாடை வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஆர்மிக்குள்ளே வர்றதுக்கான கஷ்டம் எவ்வளோ பட்டேன், அது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மேலே இருக்கிறவங்க, என்னோடய அம்மா, அப்புறம்
பிளஸ்ஸிங்ஸ் தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரீங்கன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நாலு பேரோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கணும். அவங்க வந்துட்டு உங்களை வாழ்த்தினா போதும், அதுவே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. என்னோடய லைஃப்பை பற்றி உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு கேட்குறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃப்யூச்சரில் ஒரு இப்போ அப்கமிங்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு சூப்பர் பைக் வாங்கலான் இருக்கேன். ஏன்னா நான் செத்தாலும் ஓகே, உயிரோடு இருந்தாலும் ஓகே, பட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் நான் சாவேன் தெரிஞ்சு தான் நான் ஆர்மிக்குள்ளே வந்திருக்கேன். பட் என்னோடய ட்ரீம் என்னென்னா ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு, பட் அதை நான் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே வந்துட்டு மேலே இருக்கிறவங்க பிளஸ்ஸிங்ஸ், என்னோடய அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ், இந்த கொஞ்சம் நல்லது பண்ணனால எனக்கு கிடச்ச ஆசீர்வாதனால தான் நான் இன்றைக்கி ஒரு வேலைக்கு வந்து இன்றைக்கி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து இந்த அளவுக்கு ஒரு பைக் வாங்குகிற அளவுக்கு போயிருக்கேன். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைக்கிள் டியூப் டயர் இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸ்கெட் குக்கரில் இருக்கும், அதெல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தவங்க தான் நானும். பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது இந்த பஸ்ஸில் ஏறுவேனான்னு நினச்சேன் நான். இன்றைக்கி பஸ்ஸு ஏறி டிக்கெட் வாங்கி அந்த பஸ்லேயும் ட்ராவல் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் பைக் வாங்குகிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, பிளஸ்ஸிங்ஸ். ஒரு ஒருத்தர் வாழ்த்துறாங்க, நீங்கள் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க மனசார வாழ்த்துவாங்கப்பா அந்த மகராசியார். அந்த பிளஸ்ஸிங்ஸு வந்துட்டு நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சாமியை பார்க்கணுன்னா கூட நீங்கள் காசு காணிக்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த காலத்தில். பட் இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு மனசு நிறைய நீங்கள் வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்கள். அவங்க வாழ்த்துற சந்தோஷம் உங்களுக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு நல்லது பண்ணி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, வீட்டில் போய் தூங்கி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலுங்க. என்னமோ ஒரு கோடி ரூபாய் சம்பாரித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், பண்ணவங்க கண்டிப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசி பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தானா சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் என் மனசில் தோணுதுன்னு நான் சொல்லுவேன், சொல்லிட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until that, signing off from Danny. See you friends. Jai Hind.